வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரத்தை அடகு வைக்காமல் ஐம்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரை வங்கியில் கடன் வாங்குவது எப்படி மேலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனல்ஸில் இருக்குது ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே உடனே தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த மாதிரியான பெல் செம்மில் கிரியேட் ஆகும் இந்த பெல் செம்மளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆய ரெண்டாயிரத்தி பதினைந்து அதாவது கவர் இந்த கவர்மெண்ட் வந்த பகுதி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிட்டே வராங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவங்க ஒதுக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி ரூபாயை வந்து இந்த ஸ்கீமுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க ஸோ வருஷ வருஷம் அவங்க ஒதுக்குனது மேலே டிஸ்பிளே பண்ணிட்டு வந்திருக்காங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு முந்தின வருஷம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த இந்த ஸ்கீமுக்கு பேர் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து இதோடைய பேர் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து விவசாயத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது ஏன்னா விவசாயம் வந்து எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அந்த காரணத்தினால சிறு தொழிலை வந்து நம்ம அதிகம் பார்த்தணும் அப்படின்னுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சிறு தொழில்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்குது அது மட்டும் இல்லை சிறு தொழில்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேக்ஸும் பே பண்ணுறாங்க ஸோ அதனால நம்ம சிறு தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் வந்து சிறு தொழில் பண்ண வச்சோம்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் வரும் இதனால் கவர்மெண்ட் வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க ஸோ அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்கலாம் இந்த இதுதான் இந்த மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை இன்னொரு கேட்டகரி வந்து ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை இப்படி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமை வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் ஸ்கீமுக்கு வந்து அவங்க அவங்கக்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து எந்த மாதிரியான கேட்டகரியெலாம் இவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சலூன் பியூட்டி பார்லரு ட்ரை கிளீனிங்கு சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ட்ரிப்பர்ஸு இப்போ த்ரீ வீலரு ரிக்ஷா பேசஞ்சர் காரு டாக்ஸி இந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அவங்க அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஐம்பதாயிரம் வந்து நாங்கள் உங்களுக்கு கடனாக கொடுக்குறோம் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை இது பேங்க் மூலமாகவே நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தராக நீங்கள் ஐந்து லட்சம் பத்து லட்சம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க கம்மியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த கவர்மெண்ட் கொடுந்ததுக்கு காரணம் இது வந்து சிறு தொழிலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் வந்து உங்களுடைய எல்லா இதுவும் கேட்பாங்க உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அதோடைய லைசன்ஸு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுங்க அது மட்டும் இல்லை இது இதை பற்றி விவரங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி நான் தொழில் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரியான முத்ரா ஸ்கீம் வந்து எனக்கு வேணும் அது நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேளுங்க ஸோ அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும் ஸோ மேலும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஸ்கீமு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கவர்மெண்ட்டு எது வந்து தெரியாமல் மாத்துறாங்க அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் என்னுடைய சேனல் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் போய் பாருங்கள் அதை பார்த்த பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க தேங்க் யூ